Hi, hello, welcome and welcome to Krishna Kids channel. So, romba naala na indha videos post pannala. After a very long time, I am posting this video. Edhukaga appadina indha abacus pathina details ungalukaga kudukkuradhukaga. So, kaiyila na rendu abacus vechiruken. You can see two abacus in my hand. Onnu pathina beads abacus. See, beads. இதுதான் நம்ம ரொம்ப காலமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அபாக்கஸ். ஃபார் அ வெரி லாங் டைம் வி ஹேவ் பீன் யூஸிங் திஸ். இது தான் நம்ம ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், ஓகேங்களா? அண்ட் திஸ் ஒன் இஸ் ஸ்லைடர் அபாக்கஸ், ஓகே. ஸோ நான் என்னென்னா இந்த ரெண்டில் எது பெஸ்ட்டுன்னு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன், விச் இஸ் பெஸ்ட் ஃபார் யோர் கிட் அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். ஸோ தட் உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் கிடைக்கும் இல்லையா, இதுக்கு போகிறதா இதை ஆஃப் பண்ணுறதா அப்படின்னு உங்களுக்கு கூட நல்ல ஐடியா கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் போட்டேன். பிகாஸ் நான் எவ்ரிவேர் எங்கே போய் பார்த்தாலும் பீப்புள் ஆர் யூஸிங் திஸ். நான் ஐ ஹவ் நெவர் சீன் யூஸிங் திஸ், ரொம்ப ரேராக தான் நான் பார்க்குறேன். இப்போ ப்ரெசன்ட் டைமில் நிறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இன்னும் கொஞ்சம் நம்ம நிறைய ஐடியாஸ் இதை பற்றி, இதோட அட்வான்டேஜஸ் பற்றி கொடுத்தோன்னா ஸோ யூ பீப்புள் ஆல் கேன் நோ அபவுட் திஸ் இல்லையா, அதுக்காக தான் இந்த வீடியோ போடணும்னு நான் டெசிஷன் எடுத்தேன், ஓகேங்களா? ஸோ பிகாஸ் என்னோடய பர்சனலாக நான் சந்தித்த சில ப்ராஸ் அண்ட் கான்ஸ் பார்த்துட்டு தான் நான் வந்து இந்த வீடியோ போடணும்னு நினச்சேன். ஏன்னா நான் சிம்பிளாக சொல்லணும்னா இது ரெண்டில் திஸ் இஸ் கோயிங் டு பி த பெஸ்ட். ஏன் அப்படிங்கிற ரீசனை நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். அப்புறம் நீங்களே சொல்லுவீங்க, ஓகே திஸ் இஸ் த பெஸ்ட், இது எங்கே கிடைக்கும் அப்படின்னு கண்டிப்பாக என்னோடய கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கொடுப்பீங்க. ஓகே, ஐ அஷ்யூர் யூ. ஓகே, ஸோ ஜஸ்ட் லிசன் டு மீ. என்ன அப்படின்னா இது பீட்ஸ் அபாக்கஸ், இது வந்து ஸ்லைடர் அபாக்கஸ். இந்த அபாக்கஸை நீங்கள் எந்த ஒரு கடைகள்லையும் போய் வாங்கலாம். யூ கேன் கெட் இன் எனி ஸ்டேஷ்னரி ஷாப், ஓகேங்களா? எல்லா இடத்துலையும் இப்போ ப்ரெசெண்ட்டாக இந்த அபாக்கஸ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க, ஓகே. இன்னும் இந்த அபாக்கஸ் பற்றின ப்ராப்பரான ஃபீட்பேக் யாருக்கும் கிடைக்காதனால மெனி ஆர் நாட் நோயிங் அபவுட் திஸ் அபாக்கஸ். பட் டு மை நாலேஜ் திஸ் இஸ் த பெஸ்ட் அபாக்கஸ். குழந்தைங்க இல்லையா, ஸோ ஈஸியராக மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க, ஓகேவா? ஸோ இப்போ பாருங்களேன், சிம்பிளாக நான் ரெண்டுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் காட்டுறேன். நான் இதுலேயும் ஓப்பன் பண்ணியிருக்கேன், இதுலேயும் பண்ணியிருக்கேன். வாட் ஹேப்பன்ஸ், தீஸ் ஆர் மூவிங், இஸ் எனி திங் மூவிங் இன் த ஸ்லைடர், வேல்யூ அப்படியே இருக்கா? 5 + 4 = 9, ஓகே. நான் இப்படி ஷேக் பண்ணிகிட்டே இருக்கேன், ஏதாவது நகர்ந்துருக்கா? ஏதாவது நகர்ந்துருக்கா? நத்திங் இல்லையா? ஸோ திஸ் இஸ் த பெஸ்ட். இதுலேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எது பெஸ்ட் அப்படின்னு. அண்ட் அனதர் திங் இஸ், இது வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ அபாக்கஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, லைக் எனக்கு ஒரு டாட்டர் இருக்கா, ஷீ ஸ்டடிங் இன் 3rd ஸ்டாண்டர்ட். அவளுக்கு வந்து அவள் ஸ்கூல் சிலபஸில் தே ஹாவ் அபாக்கஸ் அண்ட் தே யூஸ் ஸ்கூலில், அந்த ஸ்கூலில் வந்து தே யூஸ் திஸ் பீட்ஸ் அபாக்கஸ். என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி அபாக்கஸ் யூஸ் பண்ணும் போது யூ ஹாவ் டு பிளேஸ் இன் அ நார்மல் பிளேன், பிளேன் சர்ஃபேஸில் வச்சு தான் நம்ம யூஸ் பண்ணணும், ஓகேங்களா? இப்படி அப்படிலாம் யூஸ் பண்ணக்கூடாது. என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவள் வந்து பீட்ஸை நகர்த்தும் போது வாட் ஹேப்பன்ஸ் இஸ், ஒரு பீட் நகர்ந்தும் போது இன்னொரு பீட் நகர்ந்துடும். குழந்தைங்க இல்லையா, ஸோ தே ஈஸிலி ஷேக் த அபாக்கஸ். அப்போ என்ன ஆகும்னா, ஃபுல்லாக ஈவன் ஒன் சிங்கிள் பேஸ் தே கேன் மேக் அ மிஸ்டேக். அபாக்கஸ் எதுக்காக பண்ணுறோம், ஃபாஸ்டர் அண்ட் அக்யூரசிக்காக தான் பண்ணுறோம். பட் இதில் அது கிடைக்க மாட்டேங்குது. பிகாஸ் என்ன ஆகுதுன்னா, சின்னதாக லைட்டாக ஒரு ஷேக் ஆகி ஒரு வேல்யூ சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா தே ஹாவ் டு டூ த சம் ஃப்ரம் ஃபர்ஸ்ட். ஆனால் இதில் அப்படி கிடையவே கிடையாது. நம்ம நகத்துற வரைக்கும் வேல்யூ மூவே ஆகாது. நீ இங்கே எடுத்து இப்படி வச்சாலும் சரி, இப்படி வச்சாலும் சரி, எப்படி வச்சாலும் சரி, த வேல்யூஸ் இஸ் நாட் கோயிங் டு சேஞ்ச், ஓகே. ஸோ 5+ இயர்ஸில் அபாக்கஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் 5 வயசு குழந்தைங்களால் இந்த பீட்ஸ் அபாக்கஸ் ஹேண்டில் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? டு மை நாலேஜ் நோ, இட்ஸ் கான் பி. இந்த அபாக்கஸ் வெளியில் கிடைக்காது. இது டிசைன் பண்ணது இந்தியன் அபாக்கஸ். நீங்கள் யூ கேன் ஜஸ்ட் கோ அண்ட் சர்ச் www.indianabacus.com. ஸோ உங்களுக்கு வந்து இந்த அபாக்கஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களோட ஃபேஸ்புக் பேஜில் போயிட்டு நீங்கள் வந்து ஐ எம் இன்ட்ரெஸ்டட் இன் பையிங் திஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா தேல் ரிப்ளை யூ, ஓகே. ஸோ இது இதை இதை டிசைன் பண்ணது, திஸ் இஸ் அ பேட்டன்டட் ஒன். இது வந்து உங்களுக்கு வெளியில் எங்கேயுமே கிடைக்காது. ஸோ இங்கே பட் உங்களுக்கு வந்து இந்தியன் அபாக்கஸோட ஃப்ரான்ச்சைஸ் நிறைய இடத்துல இருக்குது. ஸோ யூ கேன் கோ அண்ட் கெட் தேர். இல்லைன்னா நீங்கள் ஆன்லைனில் வாங்கணும் அப்படின்னா ஒன்லி ஃப்ரம் indianabacus.com யூ கேன் பை. ஃபேஸ்புக்கில் அவங்களோட பேஜ் இருக்குது இந்தியன் அபாக்கஸுங்கிறது. ஸோ யூ கேன் கோ தேர் அண்ட் பை,
ஓகே. ஸோ உங்களுக்கு ஈஸியராக இதிலருந்தே தெரிஞ்சிருக்கும் என்னென்னா, ஃபைவ் வேல்யூஸ்க்கு பார்த்தீங்கன்னா, அப்பர் இதில் வந்து எல்லா கலர்ஸ் வில் பி இன் ரெட், லோயரில் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் வேல்யூஸில் கலர்ஸ் வில் பி இன் க்ரீன். ஸோ சில்ட்ரன் யூஸ்வலாக எதுக்கு அட்ராக்ட் ஆவாங்க, குழந்தைங்க கலர்ஸ்க்கு தான் அட்ராக்ட் ஆவாங்க. ஸோ கலர்ஸ் வச்சு சொல்லித்தரும் போது, ஸோ ஈவன் இன்னும் நல்லா அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஸோ டு மை நாலேஜ் திஸ் இஸ் த பெஸ்ட். ஐம் அபாகஸ் டீச்சர் அண்ட் ஐ ஓன் அ ஃப்ரான்ச்சைஸ் ஆஃப் அபாகஸ். நான் பார்த்துருக்கேன் பர்சனலி, ஏன் குழந்தைகிட்ட பார்த்துருக்கேன், வென் ஷி வாஸ் டூயிங் வித் திஸ் ஷி மேட் லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் மிஸ்டேக்ஸ் இன் ஆர் ப்ராப்ளம்ஸ். And when she started doing with this, there was no one single error. ஒரு தப்பு கூட கிடையாது, இல்லை ஒரு தப்பு கூட அவள் பேப்பரில் வந்து நான் பார்த்ததே இல்லை. ஸோ ஸ்லைடர் அபாகஸ், இந்தியன் அபாகஸ் இஸ் த பெஸ்ட் அபாகஸ். ஐ திங்க் உங்களுக்கும் புரியும்னு நினைக்கிறேன். இஃப் யூ வாண்ட் திஸ் அபாகஸ், யூ கேன் ஜஸ்ட் கிவ் மீ அ கமெண்ட்ஸ், யூ கேன் ஜஸ்ட் கிவ் மீ அ கமெண்ட். நான் வந்து எப்படி அதை வாங்குறதுன்னு கூட நான் உங்களுக்கு சொல்கிறேன். இல்லையா, யூ கேன் ஜஸ்ட் கோ டு ஃபேஸ்புக் இந்தியன் அபாகஸ் பேஜ் அண்ட் யூ கேன் கிவ் யுவர் ரெக்வஸ்ட் அண்ட் தே வில் கிவ் யூ தி அபாகஸ், தே வில் சென்ட் யூ தி அபாகஸ். ஓகே, ஸோ தேங்க்யூ, மீட் யூ நெக்ஸ்ட். நிறைய அபாகஸ் வீடியோஸ் பார்க்கலாம் ஃப்ரீக்வெண்ட்டாக. தேங்க்யூ.